தமிழ்நாடு கர்நாடகா எல்லையில் உள்ள பட்டாசு கடையில் பெரும் விபத்து ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெகநாத் வழங்குகிறார். ஜெகநாத், இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது? தற்போதைய நிலவரம் என்ன அங்கே? முக்கியமாக பூங்குழலி, கர்நாடக தமிழக மாநில எல்லையான இந்த பகுதியில் வந்து நூற்றுக்கணக்கான நிரந்தர பட்டாசு கடைகள் இயங்கி வரும். அதாவது தமிழக மாநில எல்லையான ஜூஜுவாடி பகுதியும் கர்நாடக மாநில எல்லையான அத்திப்பள்ளி பகுதியில் வந்து நிரந்தரமான பட்டாசு கடைகள் நூற்றுக்கணக்கான அதிகமான கடைகள் இயங்கி வருகிறது. இது மட்டுமின்றி பட்டாசு தீபாவளி நேரங்களில் தற்காலிக பட்டாசு கடை 500க்கும் மேற்பட்ட கடைகள் வந்து அமைக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையிலும் தற்போது கர்நாடக மாநில எல்லையான அத்திப்பள்ளியில் வந்து பட்டாசு கடைகள் வந்து அதிக அளவில் வந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த பட்டாசு கடையில் எதிர்பாராத விதமாக பிற்பகல் தற்போது தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த தீ விபத்து கடை முழுவதும் பரவி பட்டாசுகள் அதிக சத்தத்துடன் வெடித்து சிதறி வருகிறது. இதனால் இந்த கடை முன்பு நிறுத்தப்பட்டிருந்த ஒரு லாரி, இரு ஈஷர் ஆட்டோ, குட்டி யானை சொல்லக்கூடிய இரண்டு ஆட்டோகளும் எரிந்து முற்றிலுமாக சேதமடைந்துள்ளது. இது மட்டுமின்றி அந்த பட்டாசு கடைக்கு பக்கத்தில் இருந்த பார், அதாவது மதுபான கடை, பார் வசதியுடன் இருக்கிறது, அந்த கடையும் எரிந்து தற்போது சேதமாகியுள்ளது. இந்த கடையில் தீ விபத்தில் தற்போது 4 பேர் காயமடைந்துள்ளனர். அவர்களை ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இது மற்றுமின்றி அந்த பட்டாசு கடைக்கு உள் மேலும் 3 பேர் சிக்கியுள்ளதாக காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்படுகிறது. இருந்தபோதும் போலீசார் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த பகுதியில் வந்து 10க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்களை வந்து நிறுத்தப்பட்டுள்ளது. தீயணைப்பு வாகனங்களும் வரவழைக்கப்பட்டு தீயானது அணைக்கப்பட்டு வருகிறது. இந்த பெரும் தீ விபத்தின் காரணமாக இது மாநில எல்லை, இரு மாநில எல்லை என்பதால் இரு மாநில எல்லையில் தற்போது போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த தீ விபத்து காரணமாக கனரக வாகனங்கள் உட்பட அனைத்து வாகனங்களும் இரு பக்கமும் தேசிய நெடுஞ்சாலையில் கிலோமீட்டர் கணக்கில் அணிவகுத்து நின்று கொண்டிருக்கிறது. இந்த விபத்தானது தற்போது தேசிய நெடுஞ்சாலையில் வந்து நடந்திருக்கிறதுனால் இந்த பகுதியில் வந்து பதட்டமும் அதிக அளவில் காணப்படுகிறது. இதை காண அதிக அளவில் கூட்டமும் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து குவிந்து வருகின்றனர். பொங்கலடி. நன்றி ஜெகநாத். கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.